சர்வம் தாளமயம் படம் நான் இயக்கியிருக்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கேப்பில் பண்ணியிருக்கேன். இதனோட மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணியிருக்காரு. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு கேன் ஐ சே அ மியூசிக்கல் ஃபில்ம், ஏனென்றால் சப்ஜெக்ட் மியூசிக் பற்றி அண்ட் ஆல்சோ அதில் நடிச்சிருக்கிறவங்களெல்லாம் மியூசிஷியன்ஸ். ஒரு சிறுவனின் கதை, அவன் எப்படி அவனோட பேஷனை தேடி போகிறான், அதுக்கு சொசைட்டியோட தடைகளும் அவனுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் மிஸ்டேக்ஸை அவன் எப்படி தாண்டி ஒரு கரெக்டான இடத்துக்கு அவன் போய் சேர்றான்ங்கிற கான்செப்ட் தான் ஃபிலிமில் இருக்குது. இது இட்ஸ் அ ஃபில்ம் அபவுட் கிவிங் யங் பீப்புள் ஹோப் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஒரு ஃபில்ம் அபவுட் த சொசைட்டி ஆஸ் வெல் ஆஸ் த ட்ரீம்ஸ். ஒரு அதை பற்றி ஒரு படம். அண்ட் இதில் மெயின் ரோலாக ஜிவி பிரகாஷும் அபர்ணா பாலமுரளியும் நடிச்சிருக்காங்க. ஜிவி ஒரு பீட்டருங்கிற இளைஞனோட ரோல். அண்ட் அவன் வாண்ட்ஸ் டு பிகம் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரம்மர் அண்ட் அவரோட பயணத்தை பற்றி இருக்கிற படம். ஸோ ஜிவி நீங்கள் பேசலாம். ஒரு ப்ராப்பரான மியூசிக்கல் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு சங்கராபரணம், அதுக்கப்புறம் வந்து சிந்து பைரவி அந்த மாதிரி படங்களுக்கு அப்புறம் மியூசிக்கல் ஃபிலிம்ஸ் தமிழ் ஜானரில் வந்து தமிழ் சினிமாலேயும் இந்திய சினிமாலேயும் அவ்வளோ வரல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் ஒரு மியூசிக் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில முக்கியமான சில விஷயங்களை சொசைட்டியில் வந்து பேசுகிற ஒரு படம். ஒரு குட்டி ஒரு கம்யூனிட்டி, ஒரு அழிஞ்சு போகிற ஒரு கலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு சமூகத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள், இது எல்லாமே வந்து ஒரு குரலாக வந்து இந்த படம் வந்து எழுப்பும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு பதிவாக தான் இருக்கும். லைவ் சவுண்டில் பண்ணியிருக்கோம், ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மியூசிக்கல் ஃபிலிமாக, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.